வணக்கம் நேயர்களே. யோகம் யூடியூப் சேனல் நேயர்களாகிய என் அன்பு குழந்தைகளுக்கு இது என்னுடைய 5வது பதிவு. நான் சூரியயோகி சாந்தமாக பேசுகிறேன். சென்ற பதிவில் நான் சொல்லியிருந்தது 7 வர்ணங்கள் நம்மளுடைய 7 முக்கியமான சக்தி மையங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு வர்ணங்களும் மிகவும் ஆரோக்கியமான வர்ணங்கள், நம்ம உடலுக்கும் மனதுக்கும் தேவையான நல்ல வர்ணங்களாக நம்ம அதை வானவில்லின் போது நம்ம கிரகித்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்த முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போது அந்த 7 சக்கரங்கள்னு சொல்லி உங்களுக்கு குறிப்பிட்டேன், 7 சக்தி ஆதாரங்கள், சக்தி மையங்கள்ன்ட்டு. அதாவது நம்முடைய உடலில் முக்கியமான 7 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்கினை, தூரியம். தூரியம்ன்றது பிரம்மரந்திரம், சஹசிராதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த 7 மையங்களும் நமக்கு வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை, மனசுக்கு எப்படி இருக்குது, இதை பொறுத்து சில நம்மளுடைய இதை வச்சு நம்ம அந்த சக்தி மையங்களை வச்சு எந்த அளவுக்கு அது நமக்கு பயன்படுது, எந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைவாக இருக்குது, இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் குறைபாடு இருக்கா, அந்த எனர்ஜி குறைவாக இருக்கான்றது ஒரு சில விளக்கங்கள் சொன்னேன். அது என்னுடைய அனுபவமும் கூட, நான் அது கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கேன் சில இடங்களில். ஸோ இது வந்து இப்போ அந்த 7 வர்ணங்களும் 7 சக்கரங்களுக்கும் எப்படி நம்ம அந்த 7 சக்கரத்தை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, இப்போ இந்த தியானம் மூலமாக சூரிய பயிற்சி மூலமாக இதை எப்படி நம்ம குணப்படுத்துறது, இல்லை இது எப்படி சரிப்படுத்துறதுன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு எழுப்பியிருக்கலாம். இதுக்காக நம்ம எந்தெந்த சக்கராஸில் போய் நின்று தவம் பண்ணணும் அப்படி இல்லை. இது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்குன்றதை விட இது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு முக்கியமான ஆதாரங்களை பற்றி ஒரு விஷயந்தான் நான் படித்ததையும் கேட்டதும் உணர்ந்ததையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இதை இது எப்படி உடனே அவங்களுக்கு இப்படி கோவப்படுறாங்க, ஓ அவங்களுக்கு இந்த சக்கராஸ் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு எண்ணங்கள் வரலாம். தன்னைத்தானே வந்து கவனிக்கிறதும் தன்னைத்தானே உணர்ந்து பார்க்குறதும் ரொம்ப குறைவு இந்த காலத்தில். ஸோ இப்போ அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், சூரியனோட ஃபோட்டோவில் 7 குதிரைகள் வச்சு அவருக்கு குதிரை அந்த வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. அந்த 7 குதிரைகளும் 7 வர்ணங்களும் நம்முடைய 7 ஆதாரங்களும் ஒன்று தான் குறிப்பிடுது. அப்போ இந்த 7 குதிரைகள் ஓடுவதற்கு இது ஓடிட்டால் மட்டும் வண்டி ஓடிடுமா, இதுக்கு முக்கியமான 2 சக்கரங்கள், அதாவது அந்த சக்கரம் வந்து வண்டியினுடைய தேரினுடைய 2 அதாவது சக்கரம்னு சொல்லி சொல்லுவேன், ஓடுறதுக்காக வேண்டிய முக்கியமான சக்கரங்கள். அந்த முக்கியமான சக்கரங்கள் கூட நம்ம உடலில் இருக்குது, அதுவும் ஒரு உதாரணம் சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்குள்ளே நாளமில்லா சுரப்பிகள் 2 இருக்குது, பிட்யூட்ரி அண்ட் பீனியல். இந்த 2 சுரப்பிகள் வந்து ஒன்று மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, இன்னொன்று வந்து உடலை வந்து இயக்கி கொண்டிருப்பது. மனதை இயக்குவதும் உடலை இயக்குவதும் இது சயின்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம், பிட்யூட்ரி அண்ட் பீனியல். அப்போ இந்த 2 சுரப்பிகளும் வந்து அது சரியான மாதிரி அதனுடைய வேலைப்பாடுகள் நிறைய கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு உடலும் மனசும் எப்பொழுதும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பேலன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 சுரப்புகளும் நல்ல அதனுடைய வேலை நல்ல சுரந்து அது ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 சக்கராஸும் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற 7 சக்கரங்களும் அது தானாகவே பேலன்ஸ் ஆகிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தான் தியானம்ன்ற பேரில் இங்கே தீட்சை கொடுக்கறதுக்கு காரணமே வந்து நம்முடைய பூர்வ மத்தியின் மையத்தில் தீட்சை கொடுக்கும்போது காரணம் பார்த்திங்கன்னா அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் இங்கே டச் பண்ணுறது. அதுதான் பிட்யூட்ரி அண்ட் பீனியல் 2த்துக்குமே வந்து இந்த இடத்துல டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கவனம் இதில் கவனத்தை செலுத்தி தவம் பண்ணும்பொழுது எல்லாமும் அமைதி பெற்று உள்ளுக்குள்ளே எல்லாம் பேலன்ஸ் ஆகும்பொழுது ஒரு பகுத்தறிவுற தன்மை, நம்ம உடல் எப்படி மனசு எப்படி எல்லாத்தையும் பகுத்தறிவுற தன்மை நமக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த 7-6 சக்தி மையங்களும் சரியாகபடி இயங்குவதற்கு முக்கியமான அந்த பிட்யூட்ரி அண்ட் பீனியல் 2 சுரப்பிகளும் நாளமில்லா சுரப்பிகள் நன்கு சுரப்பதற்காக தான் எல்லாமே தவம்ன்ற பெயரில் மகான்கள் அத்தனை பேரும் தீட்சைன்றது நம்முடைய பூர்வ மதியில் ஆகின சக்கரத்தில் கொடுக்கறது. ஸோ இந்த பயிற்சியிலையும் தீட்சை கொடுக்கறது பிட்யூட்ரி அண்ட் பீனியல் 2 கிளான்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி இப்படி தான் தீட்சை கொடுக்கறது. அந்த தீட்சையின் மூலம் அந்த தீட்சையின் பிறகு உங்களுக்கு பலவித மாற்றங்கள் தானவே உங்களுக்கு நிகழறதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பயிற்சியை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, பயிற்சியை வந்து நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கன்னு. அது இதை பற்றி விளக்கம்தான் எனக்கு சொல்ல முடியும். பயிற்சி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுறது உங்களுக்கு தீட்சை கொடுத்து
டைரெக்டாக தான் அந்த பயிற்சியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது சரியான பலன் கிடைக்கும். அது இனி ஒரு இப்போ நான் வந்து அந்த தேதியை வந்து பயிற்சியினுடைய தேதியை அடுத்த பதிவில் கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்த வாரத்தில் நான் இப்போது கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறதுனால எனக்கு அது உடனே சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு முடியல. நிறைய நண்பர்களுக்கு கேட்டிருந்தீங்க, மன்னிக்கணும். நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த தேதியை விரைவில் தெரிவித்து மீண்டும் உங்களுக்கு அந்த பயிற்சியினுடைய முழு விளக்கத்தையும் ஒரு முறை சொல்லி அதனுடைய பயிற்சியை உங்களுக்கு தரலான் இருக்கேன். இந்த ஐந்து பதிவிலும் சூரியனையுடைய சூரிய பயிற்சியுடைய சூரிய தியானத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை என்னால் எனக்கு தெரிந்தது உங்களுக்கு சொல்லி என்னுடைய பயிற்சியின் மூலமாக பல பேருக்கு கிடைத்த நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு நிருபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் ஆவலோடு காத்திருக்கும் சூரியோகி சந்தமா. வாழ்க வளமுடன், வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.